بني الإسلام على خمس خمسة أركان في الدين صوم وصلاة وزكاة حج والشهادتين إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد ஜனாசாவை சுமந்து செல்வதைக் கண்டால் எழுந்து நிற்க வேண்டும் என்றொரு சட்டம் சொல்லுகின்றார்கள். அது முஸ்லீமுடைய ஜனாசாவாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஜனாசாவாக இருந்தாலும் சரி. அதே நேரம் இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டதாக ஒரு சிலர் கூறுகின்றார்கள். சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸையும் இந்த சட்டம் மாற்றப்பட்டதற்கு ஆதாரமாக சொல்லுகின்றார்கள். ஜனாசாவை கொண்டு செல்லும் போது நபி அவர்கள் எழுந்து நின்றார்கள், நாமும் எழுந்து நின்றோம் என்றும், அதே ஜனாசாவை கொண்டு செல்லும் போது நபி அவர்கள் அமர்ந்தார்கள், நாங்களும் அமர்ந்தோம் என்று, இவ்வாறு ஜனாசா கொண்டு செல்லப்படும் போது எழுந்து நிற்கின்ற அந்த விடயம் பிறகு மாற்றப்பட்டு விட்டது என்று இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுகின்றார்கள். இதிலே எது சரியானது என்பது அடுத்த கேள்வியாகும். சஹீஹுல் புகாரி, சஹீ முஸ்லிம் உட்பட ஜனாசா சுமந்து செல்வதை பார்த்தால் அது உங்களை கடந்து செல்லும் வரைக்கும் நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். அதற்கு பல காரணங்களையும் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். முக்கியமாக மரணம் என்பது ஒரு அச்சத்தை தரக்கூடியது என்ற ரீதியிலே இவ்வாறு ஜனாசாக்கள் சுமந்து செல்வதை கண்டால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார். இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என தலைப்பிடப்பட்டு அதன் கீழ் சஹி முஸ்லிமிலே கேள்வியிலே குறிப்பிடப்பட்டது போன்று நபி அவர்கள் ஜனாசாவுக்காக எழுந்து நின்றார்கள், நாமும் எழுந்து நின்றோம் என்றும், நபி அவர்கள் அமர்ந்தார்கள், நாமும் அமர்ந்தோம் என்றும் காணப்படுகின்றது. இது பற்றி ஒரு பின்னணியோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகின்ற ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கின்றது. வாக்கித் என்றொருவர், அவரோடு சில ஏனைய மனிதர்கள் ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படும் போது அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாஃபி பின் ஜுபைர் என்பவர் இதனை பார்க்கின்றார். பிறகு இந்த வாக்கித் என்பவரிடம் கேட்டதாக அவர் விவரம் சொல்லுகின்றார். ஏன் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டபோது, ஜனாசா கீழே வைக்கப்படும் வரை நாம் அதற்காக காத்திருந்தோம், எனவேதான் அமரவில்லை என்று விளக்கம் சொன்னதாக அவர் சொல்லுகின்றார். சாயித் பின் அபு சாயித் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு அந்த ஜனாசா வைக்கப்படுவதற்கு முன்னர் அமரக்கூடாது என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸின் அடிப்படையிலே நாம் இவ்வாறு செய்கின்றோம் என்று இந்த வாக்கித் என்பவர் சொல்லுகின்றார். இவற்றை கேட்ட அந்த நாஃபி பின் ஜுபைர் அவர் என்ன அறிவிக்கின்றார் என்றால், மசூத் பின் ஹக்கம் என்பவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவித்த ஹதீஸ் என்னவென்றால், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறகு அமர்ந்தார்கள் என்று ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார். அதாவது இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்பது போன்று இந்த நாஃபி என்பவர் விளங்கி
ஜனாசா சுமந்து வந்து கீழே வைக்கப்படுவதற்கு முன்னரேயே அவர் அமர்ந்திருந்தார். அதற்கு ஆதாரமும் ஹதீஸில் இருந்து சொல்லுகின்றார், நபி அவர்கள் அமர்ந்தார்கள் என்று ஆதாரத்தை சொல்லுகின்றார். எப்படியோ இந்த இரண்டு வகையான ஹதீஸ்களிலும் ஜனாசா சுமந்து செல்லப்படும் போது அது எம்மை கடந்து செல்லும் வரைக்கும் எழுந்து நிற்பதென்பது, அது முஸ்லீமுடைய ஜனாசாவாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களின் ஜனாசாவாக இருந்தாலும் சரி, அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்பதற்கு காண்பிக்கப்படுகின்ற ஹதீஸ் இஸ்லாமிய சட்டக்கலை விதிமுறைகளின் அடிப்படையிலே ஜனாசாவை காணும்போது எழுந்து நிற்பது என்பது மாற்றப்பட்டு விட்டது என்பதற்கு போதுமான ஆதாரமுள்ள ஹதீஸாக இருக்கின்றதா என்று அறிஞர்கள் அலசுகின்றார்கள். இமாம் நவவி உட்பட ஒரு சட்டம் மாற்றப்படுவதற்கு வெறுமனே நபி அவர்கள் சொன்ன ஒரு செயலை அவர்கள் செய்யவில்லை என்பது முன்னால் உள்ள சட்டம் மாற்றப்பட்டதற்கு போதுமான ஆதாரமாக அமைய மாட்டாது என்பதையே சொல்லுகின்றார்கள். அதுவே சரியானது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய உம்மத்திற்கு தெளிவான வார்த்தைகளில் கட்டளையிடுகின்றார்கள், அதனைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் சில நேரங்கள் நபி அவர்களே இந்த சட்டத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் அது இவ்வாறு ஜனாசாவிற்காக எழுந்து நிற்பதென்பது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ற நிலையிலிருந்து ஒருவர் செய்வதென்பது சிறந்தது, செய்யாவிட்டால் குற்றம் கிடையாது என்பதை மட்டுமே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜனாசாவிற்காக எழுந்து நிற்கின்ற அந்த சட்டம் மாற்றப்பட்டுவிட்டது என்று சஹி முஸ்லிமிலே தலைப்பிடப்பட்டிருந்தாலும் அதற்கு போதிய ஆதாரம் இல்லை என்பதால் அது ஒரு முஸ்தஹப்பான ஒரு சட்டமாக, அதனை செய்வது சிறந்தது, விட்டாலும் குற்றமில்லை என்பதே சரியானது என்பதை இமாம் நவவி அவர்கள் அதற்கு விளக்கம் எழுதும்போது எழுதுகின்றார்கள். அதுதான் சரியானது என்ற நிலையில் இருக்கின்றது. எனவே ஒரு ஜனாசாவை சுமந்து செல்லும் போது ஜனாசாவை துயர்ந்து செல்லக்கூடியவர்கள், ஜனாசாவுடன் செல்லக்கூடியவர்கள் அந்த ஜனாசாவை வைப்பதற்கு முன்னர் அமரக்கூடாது. அதேபோன்று ஜனாசாவோடு சேர்ந்து செல்லாமல் ஒருவர் இருக்கின்ற நிலையில் அவருக்கு முன்பாக ஜனாசா எடுத்துச் செல்லப்படுகின்றது என்றால் அந்த ஜனாசா இவரை தாண்டி செல்லும் வரைக்கும் இவர் எழுந்து நிற்பதென்பது ஒரு முஸ்தஹப்பான ஒரு சிறந்த விடயமாகும். அதே நேரத்தில் அவ்வாறு எழுந்து நிற்காமல் ஒருவர் அமர்ந்தே இருப்பார் என்றால் அது குற்றமும் கிடையாது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இவ்வாறு ஜனாசா என்பது ஒரு அச்சத்தை தரக்கூடியது, என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் கைப்பற்றப்பட்டு அதன் இறுதி பயணத்திலே அந்த உடம்பு இருக்கின்றது என்ற இந்த விடயங்கள், இவற்றை கருதி எழுந்து நிற்பதென்பது ஒரு சிறந்த விடயம். அதே நேரத்தில் சில நேரங்களில் ஒரு சிலருக்கு அவ்வாறு செய்ய முடியாத சந்தர்ப்பங்களில் அவர்கள் அமர்ந்தே இருக்கின்றார்கள் என்றால் அது குற்றமில்லை என்பதை உணர்த்தும் விதத்திலே நபி அவர்கள் இவ்வாறான கட்டளையை சொல்லியதன் பிறகும் நபி அவர்கள் அமர்ந்தே இருந்தும் இருந்திருக்கின்றார்கள். எனவே நபியுடைய கட்டளைகளை எடுத்து எம்மால் முடிந்தவரை அதனை நாம் செயல்படுத்துவது, அதே நேரம் அவ்வாறு ஒருவர் எழுந்து நிற்கவில்லை என்றால் அது குற்றம் பாவம் என்று சொல்லும் அளவிற்கு கிடையாது. ஏனென்றால்
சில நேரங்களிலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு எழுந்து நிற்காமல் அமர்ந்தே இருந்தும் இருக்கின்றார்கள். இதுதான் சரியான ஒரு தீர்ப்பாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல அறிஞர்களும் இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என சொல்லும் அளவிற்கு இவர்களால் முன்வைக்கப்படுகின்ற அந்த ஹதீஸிலே அல்லது அது அல்லாத எந்த ஒரு ஹதீஸிலும் மாற்றப்பட்டதற்கான ஆதாரம் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். அதுவே உண்மையானதாக நாம் காணுகின்றோம். அல்லாஹ்வே முழுமையான அறிவை கொண்டவனாக இருக்கின்றான்.